வீட் அடமான வெச்சு வாங்குற பணத்தை சொன்ன தேதியில திருப்பி கொடுக்க வேண்டாமா? அது கேக்க வந்தவங்கள ரவுடிங்ல வெச்சு அடிப்பீங்களா? அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன நடக்கும் தெரியும்ல? இல்ல காலிங்கராயர் ஏத்துக்கிட்டுங்களா இல்ல வாழ முடியுமா? ஐயோ அவங்க ரவுடிங் இல்ல தாயி, அவங்க லாரி ரிப்பேர் ஆனதுனால ரெண்டு நாளா இங்க தங்கி இருக்காங்க. ஏமா உன்ன மாதிரி வயசுக்கு வந்த பொண்ணுங்க இந்த வீட்ல இருக்காங்க, அத கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? வீட்டுக்குள்ள வந்து பாத்திர மண்டத்துல இப்படி தூக்கி வீசிறது என்னமா நியாயம்? இருங்க கொஞ்சம் தவணை கொடுத்தா கொடுத்து போறாங்க. முதல்ல நீ யாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த லாரி எடுத்து ஓடிடணும். நீங்க என்ன உங்களுக்கு வக்காலத்தா இல்ல இவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க கொடுக்க போறீங்களா? கொடுப்பங்க, அவங்களால கொடுக்க முடியலன்னா நாங்க கொடுப்போம். என்னடா மதி, நம்ம பாக்காத பணமா? ஏய் என்னடா நான் சொல்றது என்ன தப்பு? நாங்க பாக்காத பீரோவா, நாங்க பாக்காத லாக்கரா, நாங்க பாக்காத நகையா? ஏய் கோவிந்தா கோவிந்தா, அப்படினா வெட்டி பேச்சு பேசாம அசலி வட்டியும் கொடுத்துட்டு போங்க. என்ன முழிக்கிற? ஊர்ல இருந்து வரும்போது கஜானவை மறந்து வச்சிட்டு வந்துட்டியா? ஏ ஆத்தா நிறுத்துடி. ஆத்தா இல்ல சீத்தா. அடிங் வேண்டா உன்னாக்கு. நீங்க வச்ச பேர்ல என்னால கூப்பிட முடியாது. என் வாயில என்ன வருதோ அதை சொல்லிதான் கூப்பிடுவேன். என்ன ஆத்தா விட்டா நீ பாட்டுக்கு ஓவரா பேசிட்டு போற? உன் திமிரெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. நீ என்ன ரவுடி தனம் பண்ண வந்திருக்கியா? என் வீட்டுக்கு தெரிஞ்சா நீங்கள ஊரு போய் சேர மாட்டீங்க. எங்களை பயமுடுத்தாது, அப்புறம் ராத்திரி எங்களுக்கு தூக்கம் வராது. உங்க அப்பன் ராயர் நான் பெரிய ரவுடியா? எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அவனையும் பார்த்துட்டு போனா பாப்போம். பொண்ணாரு ஆகாசுக்கும் பூமிக்கும் குதிக்காம அடக்க அடக்கமா வீடு போய் சார். நீ யார்த்த பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? நீ நிக்கிறது ராயரோட மண்ணு, நீ பேசிக்கிட்டு இருக்கிறது அவரோட பொண்ணு. எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அப்புறம் பேச மாட்டேன். நின்னு இதையும் மீறி பேசினா அவன் மூஞ்சில இருக்காரா கண்ணு? படா பண்ணு. நாங்க யாரும் பிரச்சனை பண்ண வரல, ஆனா யாராவது எங்க மேல கைய வச்சா திருப்பி அடிப்போம். அது டிராயரோட ஆளா அன்டிராயரோட ஆளாலாம் பார்க்க மாட்டோம், அடிப்போம். உன்னை அடிச்சா நீ திருப்பி அடிப்பியா? ம், அப்ப என்ன அடி பார்க்கலாம். அடி அடி என்ன? ம், அடி. வேண்டாம் வேண்டாங்கறல்ல. அடிரா அடிரா. அவளே ராயர் குடும்பத்திலேயே ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பொண்ணு, அடுத்தவங்க கஷ்டத்துக்கு உதவுற பொண்ணு. இப்ப கூட அந்த ஆளுங்க வந்து ஏதாவது கலாட்டா பண்ண போறாங்கன்னு எங்களை காப்பாத்தான் வந்திருக்கோம். பணம் கொடுக்க வேண்டிய கெடு முடிஞ்சு எவ்வளவு நாளாச்சு. இன்னும் இந்த வீட்டுல இருக்கிறோம்னா அந்த பொண்ணு தாங்க காரணம். அது கொடுக்கற பணத்துலதான் மாசம் மாசம் அவங்க அப்பாவுக்கு வட்டியா கொடுக்குறேன். மதே 1000 தான் இருந்தாலும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ண நீ கை நீட்டி அடிச்சது ரொம்ப தப்பு. நீ தான் அடிக்க சொன்ன, இப்ப தப்புங்கிற? நான் சொன்னா நீ அடிச்சிடறதா? இப்ப நான் சொல்றேன், என்ன ஆடுறா? கும்பிடணும், உங்க மூணு பேரையும் கையெடுத்து கும்பிடணும். கூட பிறந்த அந்த வீடு அந்த காலத்துல உதவி வர மாட்டான். உங்க சொந்த லாரியை கொடுத்து எங்க சிதம்பரம் மொத்த கடனே அடைச்சிருக்கீங்களே. யார் லாரிய கொடுத்து? உங்க லாரியை தான் ராயர் பொண்ணு சீதா சொல்லிட்டு போச்சே. உங்க லாரி அவங்க காருக்கு பின்னாடி போகுதே. என்னது அப்பா நம்ம லாரி? இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கிறது சாதாரண மன்னிப்பு கேட்கற விவகாரம். அங்க உன் கோபத்தை காட்டிட்டு இருக்காத, அடக்கி வாசி. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதான் அவகிட்ட என்னால முடியாது. அதனாலதான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம் மன்னிப்பு கேட்க வேண்டியோர் கேட்கட்டும். வாயிலன கொழுக்கட்டைய வச்சிருக்காரு. ஆமா பாதி தின்னுட்டா, மீதி இருக்கு வேணுமா? அங்க வந்தே வம்புல திங்க போனா போன பெருந்தனமே மன்னிச்சு விட்டு வந்தேன். இப்ப ராயரையா வீட்லயே வந்த உங்களுக்கு புரிஞ்சு போச்சுடா? புரிஞ்சு போச்சு. இனிமேல் கொலையே பண்ண மாட்டேன். நீங்க ஆத்தாட சத்தியம் பண்ணது எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டானே வந்த உங்களுக்கு சத்தியத்தை பே கேன்சல் பண்ணிவிடும்டா. கேன்சல் பண்ணிவிடுவேன். 7 வயசு பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பன் கொலைனா என்னன்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன். உடனே சிவனேன்னு ரோட்ல பைக்கதர கூப்பிட்டு ஒரே வெட்டா வெட்டி அவன் தலையை கையில கொடுத்து இதாண்டா மகனே கொலை என்ன? அப்பேற்பட்ட வீர விளைஞ்ச மண்ணுல பிறந்த வீரனுக்கு பிறந்த வீரன்டா?
நான் கதைய சொல்லிக்கிட்டு கோரத்த கொட்டாய் வருதுங்க. அங்க நடந்த சம்பவம் எக்காரணத்தை கொண்டு ராயரையாவுக்கு தெரியக்கூடாது சீதாமா என்கிட்ட கேட்டுக்கிட்டனாலதான் மூணு பேர் உசுரோட இருக்கீங்க. இல்ல போங்கடா போங்கடா, போறப்ப ஏதாச்சும் பொருளை விட்டு போங்கடா, உசுர விட்டு போயிடா, பச்சிடா. வெங்காயம் எங்க மொத்த சொத்தே அந்த லாரி தான், அதை வச்சுதான் நாங்க கஞ்சி குடிக்கணும். எல்லாத்தையும் மனுஷன் அந்த லாரி கொடுத்து. அது முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது. நீங்க எங்க லாரியை குடுத்துட்டீங்கன்னா நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுவோம். அவங்க பணம் கொடுக்கலன்னா நாங்க கொடுப்போம் ஜாமீன் கொடுத்துட்டு. இப்ப ஊர் விட்டு போறோம்னா எப்படி? இல்ல ஜாமீன் கொடுத்ததுக்கும் நீங்க எங்களை மன்னிக்கணும். இப்படி எல்லாத்துக்கும் மன்னிப்பு மேல மன்னிப்பு கேட்டா போதுமா? வேற என்ன வேணும்? திருப்பி என்ன அடிக்கணுமா? அடி, உன்ன அடிச்ச பாவம் இங்கே போட்டோம். அடி, உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கு அனுமதி எனக்கு தேவை. அது தர வேண்டிய நேரத்துல தந்துடுவேன். சீதமா என்ன சொல்லுக்கு? மன்னிப்பு கேட்டா லாரி கிடைக்கும் சொன்னேன், மானம் தான் போகுது. சரியாத்தா, அந்த லாரியை நீ ஏன் வச்சுக்கோ. நாலு வேலை அதையே நல்லா அவிச்சு தின்னு உடம்ப நல்லா தேய்ச்சிக்கோ. சந்தோஷம் தானே? அம்மா, அந்த லாரி மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிட்டு வளைஞ்சு குளிஞ்சு கடைசியில் உடஞ்சே போயிட்டீங்க. வாங்க, உங்க பேச்ச கேட்டு நான் வந்த பாரு. என்ன லாரி? நீ கொடுத்ததா திருப்பி கொடுத்த? என்ன புறப்படாது? ஜாக்கி ஜான் தங்கச்சி இருப்பா போல இருக்க. அவன் பெரியம்மா பொண்ணாவா இருக்கும். அம்மா பிச்சிட்டீங்க பிச்சு. அம்மா அம்மா, ராயரையா வராருமா? பஞ்சாயத்துல நான் சொன்ன தீர்ப்புல எல்லாருக்கும் திருப்தி தானே? அப்பா யாருப்பா அவரு? அவர் பேசுறதுன்னு தெரியலையா? அவர் தான் இந்த ஊர் நாட்டாம. யார் நீங்கெல்லாம்? ஊருக்கு புதுசா? ஆமாங்கய்யா, இந்த ஊர் ராயரோட ஆளுக அநியாயமா எங்க லாரி தூக்கிட்டு வந்தாங்க. நீங்க தான் பேசி பஞ்சாயத்து பண்ணி எங்க லாரி வாங்கி தரணும். யாருடா உங்க லாரி எடுத்துட்டு வந்தது? கேக்குறல்ல, எதுக்காக எடுத்துட்டு வந்தீங்க? அவன் சொல்ல மாட்டாங்கய்யா, நானே சொல்லிடுறேன். இந்த ஊர்ல ராயர்னு ஒரு ரவடி இருக்கானாமே. இறங்கி போச்சு. நாம சொன்ன நியாயத்தை கேட்டு நாட்டம் பயங்கர கோபம் ஆயிட்டாரு, தொலைஞ்சான ராயர். என்னப்பா பாவம், வெளியூர்காரங்க, நம்மள யாருன்னு அவங்களுக்கு தெரியல. இட்டுருங்கப்பா. ஆஹா, பிள்ளையார் தாண்டா குரங்கு, நாட்டாம தாண்டா ராயரு. இனிமே உங்க பணத்தை கொண்டு போறதுக்காக தான் அந்த கேட்டு திறக்கும். சீதாமா மேலே கைய வச்சுங்க, பாரதேசி பாசங்களா? ஐயே, அதுக்கு மன்னிப்புக்காக தானே நான் இங்க வந்தோம். அது மட்டும் இல்லைங்க, உங்க பொண்ணு என் பையன் மதிய அடிச்சு அடியில முதுகுல ரத்தமே வந்துருச்சு. ஆனா நாங்க ஒரு வார்த்தை கேக்கலீங்களே. ஆமாப்பா, நானே அவங்களை தண்டிச்சுட்டேன். நம்மள யாருன்னு தெரியாம பண்ணிட்டதா மன்னிப்பும் கேட்டாங்க. அவங்க போகட்டும், விட்டுடுங்கப்பா. அப்ப நாங்க வரங்க. நில்லுங்க. வெளியூர்ல இருந்து வந்த சூராதி சூரனுங்க ராயனோட ஆளுகளை அடிச்சு போட்டுட்டு பரிசு வாங்காம வெறுங்கையோட போறது நல்லா இருக்குமா? சிதம்பரத்தோட வீட்டு பத்திரம், லாரி சாவி ரெண்டே எடுத்துட்டு வா. பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் தான். சிதம்பரத்துக்கு உதவி செய்யத்தானே உங்க சூரத்தனத்தை காட்டினீங்க. பத்திரமும் சாவி இருக்கு, எடுத்துட்டு போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க சூரத்தனத்தை நானும் பார்க்கணும். என் ஆளுகளை ஜெயிச்சுட்டா இது மட்டுமில்ல, எதை கேட்டாலும் தருவேன். போச்சுடா. என்ன நேருக்கு நேர்னு பார்க்க கூட எவனுக்கும் தைரியம் இல்லாத இந்த ஊர்ல என் பொண்ண ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான்னா அப்புறம் இந்த காளிங்கராயன் யாரு? ராமுடு பீமுடு ரெண்டிரா. ஐயா ஒரு நிமிஷம், நியாயத்தை கேட்கறதுக்கு சண்டை போடலாம். அட, கோவத்துல வேணா அடிச்சுக்கலாம் புடிச்சுக்கலாம், ஆனா சண்டை போடுறதுக்குன்னே ரெண்டு பேரை வளர்த்து வச்சுட்டு இவங்களை ஜெயிச்சுட்டு தான் போனோம்னா எப்படி? என்ன வேணா அடிச்சுட்டு போட்டான், இவங்க மேல ஒரு தூசி கூட படக்கூடாதாமா. ஏய், நீ என்ன இங்க சண்டை மேட்ச் அப்பட வந்த? சிதம்பரையா விஷயத்தை அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டோம், நீ வா போலாம். நடந்தது ஏதோ நடந்து போச்சு, அதுக்கு தான் ஏற்கனவே உங்க பொண்ணு கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டோமே. சரி, உங்ககிட்ட வேணாலும் ஒரு இடம் மன்னிப்பு கேட்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ, மனசு இருந்தா லாரியை கொடுங்க, இல்லைன்னா அதையும் நீங்களே வச்சுங்க, நாங்க வர்றோம்.